மேட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 திருவசனங்கள் 17 முதல் 4 அதிகாரம் 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோ. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போ. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போ. இல்லத்திற்கு போ. ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 16 பிரிவிலே முதல் 8 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற கணக்கை ஒப்படையும்,
நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளரோ, நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என்னுடைய தலைவர் என்னை நீக்கிவிடப் போகின்றாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கின்றது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடுகின்ற பொழுது பிறர் என்னை தங்களது வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவரோ தன்னுடைய தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவரோ, 100 குடம் என்ன என்றார். வீட்டு பொறுப்பாளரோ அவரிடம், இதோ உம்முடைய கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவரோ, 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதனால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள் தங்களது தலைமுறையினிடத்திலே மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.